ஏரியாவில் வந்து தாதன் இருந்தால் யார் இருக்கணும், இன்ஸ்பெக்டரோ இல்லாட்டி சப்இன்ஸ்பெக்டராக இருக்கணும். அது நல்லா என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க, நீ இப்படி வேலை பார்த்து என்ன உன்னால் உலகம் திருத்த முடியுமா? ஆமாம், உலகத்தை நம்மளால் திருத்த முடியாது. பட் இப்போ நம்ம ஸ்டேஷன் வேலை பார்க்கணும்னா மினிமம் ஒரு 50 வில்லேஜஸ் வேணும். ஒரு ஸ்டேஷன் நம்மளை சுற்றி இருக்கும்போது மாற்றணும், உலகத்தை மாற்ற ஒரு 50 வில்லேஜஸ் இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம இருக்க தண்ணி வந்ததுக்கப்புறம் எப்படி சொல்ல முடியாது, நம்ம இருக்க தண்ணியை வந்து நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம். அப்போ நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் யூனிஃபார்ம் போட்டு பண்ணும்போது நிறைய விஷயம் ஏற்றுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு நாளத்து படிக்க வைக்கணும், படிக்க வைக்கலாம், உங்கள் ஏரியா பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். இது நம்மளோட டியூட்டி கிடையாதுண்ணா, என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு? ஆனால் என்ன பண்ணலாம், ஒரு சமயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம காவல்துறை அதிகாரிகள் வந்து எந்த பெரிய காரை கூட நம்பி நம்ம என்கொயரி பண்ணலாம், அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்ட், காவல்துறை டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தான். சரிப்பா, இந்த மாதிரி காவல்துறை தேர்வுக்கு நீங்கள் படிச்சிங்க, தேர்வு எழுத நீங்கள் உடைப்பிடிச்சிங்க, தேர்வு ஆயிட்டீங்க. நீங்கள் 5 வயசுலேயே உங்களுக்கு இந்த காவல்துறை என்ற ஒரு ஆசை வந்துச்சு, ஒவ்வொரு வருஷம் அது சம்மந்தமாகவே நீங்கள் உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் ஹைட் அளந்து பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் வரைச்சு சொன்னீங்க. அந்த முதல் நாள் அந்த சீருடையை போட்டு அந்த முதல் நாள் அந்த தொப்பி மாட்டும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, உங்கள் குடும்பத்தாருடைய மனநிலை எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி நீங்கள் அதை உணர்ந்தீங்க நீங்கள் அதை? உண்மையில் அந்த விஷயம் வந்து லைஃப்பில் வந்து வேர்ல்டு மெடல் பண்ணும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சந்தோஷப்பட்டது வந்து யூனிஃபார்ம் போட்டதுக்கு முதல் நாள் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு அப்போ தான் வந்துச்சு லைஃப்பில். ஏன்னா இது வந்து சார் ஈஸியாக எஸ்ஐ வேலைக்கு வந்தது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ஈஸியாக வேலைக்கு வந்துடலாம், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் வேலைக்கு வந்துடலாம். அந்த வே என்னன்னு தெரிஞ்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்ன பண்ணிடலாம், சப்இன்ஸ்பெக்டருக்கு ஈஸியாக வந்துடலாம். பட் நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். கஷ்டப்பட்டோன்னா எஸ்ஏவானு சின்ன வயசில் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் கூடினதுக்கப்புறம் ஸோ டேரக்ட் டிஎஸ்பி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று எழுதி ஸ்போர்ட்ஸ் கூட ஏதாவது முயற்சி பண்ணி வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, பட் கிடைக்கல, முயற்சி பண்ணி பார்த்தேன் கிடைக்கல. சரி பரவாயில்ல, நம்ம சின்ன வயசில் ஆசைப்பட்டு சப் இன்ஸ்பெக்டர் தான், எப்படின்னா ஒரு 20 வயசுக்கு அப்புறம், 21-22 வயசுக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள் வந்து என்ன ஆகுது, ஒரு இந்தியன் டீம் செலக்ட் ஆனதுக்கப்புறமும் இன்டர்நேஷனல் மெடல் பண்ணக்கப்புறம் அது என்ன ஆகுது, அது சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஆகும்போது ஸோ அதுக்கப்புறம் கிடைக்கல, ஸோ கிடைக்க பற்றி வருத்தப்படல. ஸோ நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம், அதெல்லாம் வந்து நான் நினச்சிக்கல. ஓகே, நமக்கு விருப்பப்பட்ட ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபைட். சார்பாய் வேலை பொறுத்தளவுக்கு காவல்துறையுடைய இதயம்ன்ற மாதிரி கூட இந்த வேலையை எல்லாத்துக்கும் இணைக்கக்கூடிய ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வேலைன்னு சொல்லலாம். மக்களோட மக்கள் நம்ம தான் இருப்போம். ஆமாம், தொடர்பு தொடர்பு மக்களாக இருக்கும். சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த நீங்கள் பணி புனித இந்த 5-6 ஆண்டுகாலில் நீங்கள் சந்தித்த சவால்கள் எதாக இருந்ததா, இல்லை ஒரு விஷயம் எனக்கு மன நிறைவாக இருந்துச்சு இந்த சம்பவம் இந்த நிகழ்வு அப்படின்னு நீங்கள் எதாவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா? எப்படின்னா இப்போ நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் வந்து நம்ம பெரிய லெவலில் வெளியே போய் அக்யூஸ்ட் பிடிக்கிறது, ரவுடிகளை பிடிக்கிறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு கஞ்சா கடத்தில் ஏதாவது பிடிக்கிறதுல வந்து ஒரு பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் அதை விட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுன்னா பெட்டிஷனர்ஸ் நிறைய வருவாங்க ஸ்டேஷனுக்கு. நான் வேலை பார்க்குற ஸ்டேஷன்லாம் வந்து சிலர் வந்து இனியும் மட்டும் பார்க்கணும் அப்படிம்பாங்க, அவரை பார்த்து கொடுக்கணும், அவரை பார்த்து கொடுக்கணும்பாங்க. ஸோ நிறைய பெட்டிஷன் வந்து ஹேண்டில் பண்ணுவேன், ஸோ அதிகமாக ஸ்பெஷல் டீமில் இருப்பேன். பட் இது ஸ்டேஷனுக்கு போனாலே பெட்டிஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், குடும்ப தகராறு எல்லா பெட்டிஷன் நம்மகிட்ட வரும், எல்லா பெட்டிஷனும் வந்துடும். ஸோ ஒரு சிவில் பிரச்சனை கூட வரும், சிவில் பிரச்சனை தலையிடக்கூடாதும்பாங்க. பட் ஆனால் அதை முடிச்சு வைக்கலாம் எல்லாண்ட பிரச்சனை வந்துடும். ஸோ நிறைய விஷயத்தை வந்து ஏற்றுப்பாங்க, மக்களும் ஏற்றுப்பாங்க. ஸோ எவ்வளோ பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள் வரும், மணி ரூபா கொடுக்கலாங்க பிரச்சனை வரும், வேலை வாங்கி தரதை சொல்லி ரூபா ஏமாத்திடுவான். இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அவன் வந்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, சாமியை நினச்சி வந்து ரொம்ப ஒரு ரொம்ப வாழ்த்திட்டு போவாங்க. வாழ்த்துக்கள் வந்து எதில் கிடைக்கும், நான் டிபார்ட்மெண்ட்ல இதில் தான் கிடைக்கும், பெடிஷன் விசாரிக்கலாம் ஒரு மன நிறைவு பண்ணி, பெடிஷன் விசாரிக்கலாம் சிஎஸ்ஆர்ல தான் என்ன பண்ணி கிடைக்கும் அவங்களுக்கு, இந்த விஷயங்கள் வந்து கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். ஆனால்
ஒரு வயசான பாட்டி வரும், 80 வயசு பாட்டி வரையும் மகனே பார்க்க மாட்டேங்க, பார்க்க மாட்டேன். அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு நான் என்ன பண்ணுவான், வான் பண்ணி நாளைக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்படின்னா சில பெட்டிஷன் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஒரு 1 or 2 days அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவேன், முடிச்சு விட்றேன். ஸோ அதை வந்து நிறைய வந்து விரும்புவாங்க. சேதனுக்கு வந்தோடனே முடிஞ்சுன்னா அவளை காக்க வைக்காமல் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க கேள்வி கடையில் முடிஞ்சு போச்சு. வர்றாங்க, வரவங்களை உட்கார வச்சு பேசி என்ன பிரச்சனை அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சரி பண்ணி கொடுக்குறாங்க. அதுலேயும் என்ன ஆயிரும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுலேயே அவங்களுக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஸோ நான் முடிச்சு கொடுக்கும்போது அதை வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அவங்களை பற்றி இந்த மாதிரி விஷயம் வந்திருக்காரு, போனோடனே முடிச்சு கொடுத்துட்டாரு. அதில் வந்து பொதுவாக வந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும், எப்பவுமே அதை ஃபாலோ பண்ணணும். காலைல ஒரு லேட்டாக சேசனம் போகிறோம், ஏதாவது ஒரு சூழ்நிலை லேட்டாக போனால் கூட பெடிஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டு ஏன் எதுக்கு வந்துருக்கீங்க என்ன பிரச்சனை சொல்லிக்காம. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மாதிரி மக்களோட நெருங்கி நீ இருக்கனால தான் நான் ஒரு நிகழ்வு கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு இடத்துலேருந்து நீங்கள் பணிமாறுதல் பண்ணும்போது இது ஒரு ஒரு அம்மா சொன்ன மாதிரி நான் பார்த்தேன், நான் பார்த்தனால சொல்கிறேன். இது எங்கள் குளத்தை காத்த தெய்வம், இவர் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் அதை இருந்ததுனாலலாம் இருக்கலாம் இருக்கேன். இந்த மாதிரி மக்கள் நெருங்கி தொடர்பு இருக்கீங்க, நிறைய குடும்பத்தோட பிரச்சனை தீர்த்து வச்சனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரீயாக பேசலாம், நம்ம பேசினா அவங்க ஒரு அதை வந்து விரும்புவாங்க. கண்டிப்பாக இப்போ உங்களெலாம் பார்க்கும்போது உங்களை மாதிரி காவல்துறை அதிகாரி ஆகணும், உங்களை மாதிரி காவலர் ஆகணும், நிறைய இளைஞர்கள் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க, படிச்சுட்டு இருக்கேன், தேர்வாயிட்டுருக்கேன். இப்போ நான் ஒரு காவல் அதிகாரி ஆனாலும் காவல் அலுவலர் ஒரு ஒரு காவலர் ஆறேன், மக்களோட எப்படி நான் தொடர்பில் இருக்கேன், மக்களுக்கு நான் என்னெல்லாம் சேவை செய்யலாம், எந்த அளவுக்கு நான் ஒரு மற்ற துறையை நான் பார்க்கும்போது காவல்துறை மக்களோட நேரடி தொடர்பில் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். எந்த வகையில் அவங்க நான் அவங்களுக்கு நான் சேவை செய்யலாம், நான் ஒரு ஒரு காவலராக வந்தால் இல்லை எங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் படிக்கிற வந்தால் என்ன மாதிரி தொடர்பில் இருக்க முடியும் மக்களோட? எப்படி நான் இப்போ பொதுவாக வந்து இப்போ உங்கள் தாசில்தார் பேர் என்னன்னு கேட்டால் யாரும் தெரியாது, தெரியாது தெரியாது. கேட்டால் வேறு ஏதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ வேறு ஏதாவது கேட்டால் வந்து தெரியாது. அவங்கள வந்து கண்டுக்கவும் மாட்டாங்க, ஆனால் போலீஸை வந்து எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. நம்மளை வந்து பப்ளிக் கூட வந்து நம்ம நெருங்கி இருக்கிறது நம்ம தான். ஏன்னா என்ன ஒரு பிரச்சனை நம்ம தான் போய் நிற்கணும். தண்ணி வரலாற்ற கூட ஃபஸ்ட்டு யாருமே நிற்போம், நம்ம தான் போய் நிற்கணும். கரண்ட் போச்சுனா கூட நம்ம தான் போய் நிற்கணும். நீ இப்படி வேலை பார்த்து உலகத்தை திருத்த முடியுமா அப்படிம்பாங்க. ஆமாம், உலகத்தை நம்மளால் திருத்த முடியாது. பட் இப்போ நம்ம ஒரு சேஷன் வேலை பார்க்கலாம், மினிமம் ஒரு 50 villages இருக்கும். ஒரு சேஷனில் எவ்வளோ நம்மளை சுற்றி இருக்கவங்களா மாற்றணும், உலகத்தை மாற்ற ஒரு 50 villages இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம இருக்க தண்டியும் நம்ம வந்ததுக்கப்புறம் சொல்ல முடியாது, நம்ம இருக்க தண்டியும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம். நம்மளே இன்வால்வ் ஆகி எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யலாம் செய்யலாம் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரலாம். ஒரு உதாரணத்துக்கு அந்த ஊரில் திருட்டு நிறைய நடக்குன்னா குறைக்கலாம். இல்லாட்ட போதைப் பொருள் அதிகமாக வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம தடுக்க முடியும். ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, ஆமாம் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை தடுக்கலாம். ரவுடிஸ் அந்த ஊரில் அதிகமாக இருக்குது நிறைய பண்ணுறாங்க, அதையும் என்ன பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது வந்து என்ன ஆகுது, அது வந்து எல்லாமே வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நிறைய வந்து ஹெல்ப் பண்ணலாம். குறைஞ்சது வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் சேஷன் டியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 10 petitions வந்துடும் மினிமம் சொல்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்கு என்ன பண்ணுறோம், பிரச்சனை தீர்த்து வைக்கிறோமா? ஸோ அந்த விஷயத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஜட்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம், அதை ஏற்றுப்பாங்க. ஒரு விஷயம் வந்து எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணலாம்,
ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ண ஒன்று ஒரு தீர்வு தானே அது தீர்வு பண்ணி கொடுக்கறனால அது வந்து என்ன பண்ணுவாங்க அது வந்து பப்ளிக்கோட நம்ம வந்து நெருங்கி இருக்க டிபார்ட்மெண்ட் நெருங்கிய தொடர்பு உள்ளது. ஸோ சொல்லிகிட்டே போகலாம் என்னன்னாலும் ஹெல்ப் பண்ணலாம். நீ என்ன ஹெல்ப் பண்ணாலும் யூனிஃபார்ம் போட்டு பண்ணும்போது நிறைய விஷயம் ஏற்றுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாள் வந்து படிக்க வைக்கணும் படிக்க வைக்கலாம் உங்கள் ஏரியா பசங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். இது நம்மளோட டியூட்டி கிடையாது தானே என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு? ஆமாம். ஆனால் என்ன பண்ணலாம் ஒரு சமயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாகலாம். கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு ஒரு ஊரில் போய் பேசும்போது ஒரு ஜாதி ரீதியாக மத ரீதியாக அவன் போகிறான்னா அவனுக்கு என்ன பண்ணலாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இந்த மாதிரிலாம் போகாது தம்பி, வாழ்க்கையில் படித்து ஒரு நல்ல நல்ல வேலைக்கு போ, ஒரு நல்ல ஒரு அரசு வேலைக்கு போ, இல்லை ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போ, படிக்கலையே ஒரு நல்ல இதுக்கு போ அப்படின்னு என்ன பண்ணலாம் நம்ம கைட்னஸ் பண்ணலாம். பட் நம்ம சொல்லும்போது வந்து எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அதை கேட்டுக்கலாம் கேட்டுட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் இருக்காங்க. அப்போ நம்ம காவல்துறையில் சேர்ந்து அதே சொல்லி யாரும் மற்ற துறை பண்ண முடியாது, அந்த காவல்துறை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லா விஷயம் பண்ணால் ஒரு மன திருப்தி நம்ம ஏற்படும். கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணலாம். மற்ற யாரும் போய் சொன்னாலும் வந்து ஒரு சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் யூனிஃபார்ம் போட்டு சொல்லும் போது வந்து கண்டிப்பாக கேட்டு கேட்பாங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு 100 பேருக்கு சொல்கிறேன்னா ஒரு 20 பேர் ஃபாலோ பண்ணாலே நம்ம சக்ஸஸ் தானே. இப்போ ஒரு பஸ்ஸிலே போயிட்டுருக்கோம், அந்த பஸ்ஸில் ஒரு ஒரு விரும்பத்தகாத ஒரு செயல் நடக்குது. ஆமாம். அதனால யூனிஃபார்ம் போனால் கண்டிப்பாக மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும். இதுதான் காவல்துறை நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கலாம். இப்போ அடுத்த கிட்ட இப்போ நான் உங்கள்கிட்ட சின்ன தவறுகளையுமே தட்டி கேட்கலாம். இன்னொரு சின்ன தவறு தவறுகளையும் என்ன பண்ணலாம் தட்டி கேட்கலாம், நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம். எவ்வளோ அதான் இல்லை ஒரு எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸருடைய ஸ்பீச் கேட்டேன் நான். நம்ம காவல்துறை அதிகாரிகள் வந்து எந்த பெரிய காரை கூட நம்பாடி நம்ம என்கொயரி பண்ணலாம், அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிபார்ட்மெண்ட் காவல்துறை டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ அடுத்து வந்து உங்கள் சம்மந்தப்பட்ட உங்கள் சமுதாயத்தில் வந்த சம்மந்தப்பட்ட ஒரு ரெண்டு வாசகங்கள் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அந்த வாசகங்களை வந்து நீங்கள் அதை படித்து பார்த்து ஏன் இதை நீங்கள் அதை நீங்கள் அதை அதை சமூகத்தில் விட்டீங்க, அதை நீ ஏன் நீங்கள் அந்த மாதிரி அந்த வாசகத்தை பின்பற்றுறீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்க. இந்த அந்த சமூக வலைத்தளங்கள் அப்படின்றது சார் அது மாதிரி இதை ஃபாலோ பண்ணுறாரு. உங்களுக்கு சேவை செய்ய எங்களுக்கு சிபாரிசு தேவையில்லை அப்படின்றது சார் அடிக்கடி பின்பற்றக்கூடிய சில வாசகங்கள். அதே மாதிரி இஃப் தேர் இஸ் தான் இனி ஒரு ஏரியா இட் ஷுட் ஒன்லி பி த போலீஸ் சப்இன்ஸ்பெக்டர் அப்படின்றது இதை என்ன சார் வாட்ஸ்அப்ல வச்சிருப்பேன் நான். இதுல வந்து இது ஆக்சுவலி என்னோட ஆட்ஸ் கிடையாது. 2014 நினைக்கிறேன். மும்பை கமிஷனர் சார் அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு. ஓ, மும்பை கமிஷனரு. மும்பை கமிஷனர் சார் வந்து ஒரு ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல அதை பார்த்தேன். அது வந்து சோசியல் மீடியால வந்து கொஞ்சம் அந்த டைம்ல வந்து ஃபேஸ்புக்லாம் வந்துச்சு. அவர் சொல்லியிருப்பார், ஏன்னா மும்பையை போது ரவுடி சாதியம்னாங்க. அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவாருன்னா, உங்கள் ஏரியாவில் வந்து தாதான் இருந்தால் யார் இருக்கணும், இன்ஸ்பெக்டரோ இல்லாட்டா சப்இன்ஸ்பெக்டராக இருக்கணும். அது நல்ல நல்லது செய்யக்கூடிய என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா, ரவுடி பேரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தப்பு பண்ணுற ரவுடி சார் இருக்கக்கூடாது. அங்கே நீ தான் என்ன இருக்கணும், உன்னோட டாமினேஷன் உன்னோட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நடக்கூடாது. இதை வந்து நான் 2014 நான் வேலைக்கு போது முன்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, என் ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் சர்வீஸ்க்கு முன்னாடி. சுயர்லி ஐ வில் ஃபாலோ யுவர் வேர் சார் இன் ஃபியூச்சர் சொல்லி போட்டிருப்பேன். இன்னும் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ இருந்தே நீங்கள் 2010 அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் போடுறேன். ஃபேஸ்புக்கில் இப்போ வேலைக்கு வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் அதை வாட்ஸ்அப்லேருந்து மாற்றலை வாட்ஸ்அப் ஸ்லோகங்களே இதாக இருக்கும். எனக்கு இதை பார்க்கும்போது உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டான்னு தோணுச்சு. இப்போ தான் அது என்னோட என்ன தான் எப்படின்னா, ஒரு ஏரியாவில் இருக்குன்னா நம்ம வந்து காக்கிறோம் அவ்வளோதான். இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறோம் பப்ளிக் வந்து என்ன பண்ணுறோம், ரவுடி சார் கூட ரவுடி சார் கூட ரவுடி அதில் எல்லாமே வந்துடும். ரவுடி சார்னா இப்போ ரவுடி சார் மட்டும் இல்லை, எல்லா என்ன இல்லீகல் பண்ணுறாங்க எல்லாமே வந்துடும். எல்லாமே அது நம்ம லிமிட்ல இருக்கக்கூடாது. ஆமாம், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான். மற்றபடியாக தாதா நம்ம நம்ம தாதா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ஒரு இதில் சொல்ல மக்களை காக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு தலைவன் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி. இன்னொரு வசதி பின்னாடி இருக்காது. இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களை ஏதாவது ஒரு சேதத்தில் என்கொயரி கூப்பிட்றாங்க, உடனே நீங்கள் எதுக்கு கூப்பிட்றாங்க எது கூட யோசிப்பீங்க, அடுத்து என்ன யோசிப்பீங்கன்னா, அப்படியா அப்போ நான் சேர்த்துல இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ யாரை வச்சு பிடிக்கலாம், எப்படி இந்த பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணலாம், ரெக்கமெண்டுக்கு யாராவது நம்ம லோக்கல் பொலிட்டிஷியன் யாராவது கூட்டு போகலாமா, இல்லை அவர் வேண்டியவங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், பொதுவாக எல்லாத்துக்குமே என்ன என்ன வரும் சொன்னால் கேட்பாரு கேட்பாரு அப்படி என்ன வரும். ஸோ என்னையை பார்க்க வரதா இருந்தால் நான் வேலை பார்க்குற சேஷனில் வந்து டேரெக்டாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. சிபாரிசு செய்து உங்களுக்கு பிடிக்காது? பிடிக்காதெல்லாம் கிடையாது. அதான் வந்து ஒரு சிலர் நம்ம வேலையை வந்து போலீஸுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு சில நல்ல விஷயங்களும் சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ஆயிருக்கு அது ஒன்றும் இந்த இவங்களை தவறில்லை தவறில்லை அதுக்காக கிடையாது. அப்படிலாம் நிறைய நண்பர்கள் உண்டு, வருவாங்க நிறைய பேர் வருவாங்க. வந்தாலும் நம்ம நியாயத்தை என்ன உண்டு அதை செய்ய போகிறோம், அது ஒரு பக்கம். பட் இது வந்து நம்மளை வந்து என்ன பண்ணோம்,
டைரக்டாக வந்து பப்ளிக் வந்து அப்ரோச் பண்ணுவேன். அப்போ நான் சொன்ன மாதிரி மக்கள் வந்து உங்களை ஈஸியாக அணுகணும், உங்களை வந்து பார்க்கணும், குறைய சொல்லணும், குறைய சொல்லணும், ஈஸியாக உங்களுக்கு உங்களுக்கு சேவை செய்யுங்களுக்கு நீங்கள் சிபாரிசு பண்ண வாங்கன்ற மாதிரி சில பேட் கேரக்டர்ஸ் இருக்கணும். சும்மா சிபாரிசு மாதிரி கூப்பிட்டு வந்துட்டு சேஷனுக்கு ரூபா கொடுக்குன்னு சொல்லிட்டு ரூபா வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் இது வந்து வெளிப்படையாக இருக்கணும். சிபாரிசு இல்லை வாங்க, உங்களுக்கு காவல்துறை எப்பயுமே நண்பனாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து காவல்துறை உங்களுக்கு நண்பனுங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி வித்தியாசம். இதுவுமே என்னோட வேட்ஸ் கிடையாது. ஓ இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் போட்டிருந்தது, சரி சரி சரி, அவர்கிட்ட நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். உங்களுடைய ரோல் மாடலாம் அவங்கள்ட்ட அவங்களுடைய கொள்கையில சிலதை நீங்களும் பின்பற்றி அப்படி போறீங்க. அடுத்து உங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய உங்களுடைய சாதனை இதை விதைன்னு சொல்றது. ஆமா, இந்த விதையை நம்ம விதப்போம், அடுத்து வரக்கூடிய காவலர்கள் பின்பற்றோம். அதான் சொல்றேன், நான் ஏற்கனவே உங்க சொல்றேன், நான் வந்து எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து தெரியாத விஷயத்தையும் கேட்கலாம் சங்கடப்பட மாட்டேன், ஈவம் பார்க்க மாட்டேன். கான்ஸ்டபிள்ல இருந்து மேலே ஹையர் ஆஃபீஸர் வரைக்கும் எனக்கு பிடிச்சவங்களுக்குள்ள ரோல் மாடல் எடுத்து தொடக்கத்திலிருந்து உங்களுடைய பள்ளி வாழ்க்கை, உங்க கல்லூரி வாழ்க்கை, நீங்க எப்படி படிச்சீங்க, நீங்க உங்களுடைய கிக் பாக்ஸிங் என்னெல்லாம் பண்ணீங்க, ஒரு பொது வாழ்க்கையில ஒரு இளைஞர்கள் எவ்வாறு இருக்கணும், போதைக்கு அடிமையாக கூடாது, சேர்க்கை வந்து சரியா சேரணும் அப்படின்றத பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. எங்களுக்காகவும் எங்களுடைய நேயர்களுக்கும் எங்களுடைய மாணவர்களுக்கும் உங்களுடைய பொன்னா நேரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொடுத்ததுக்கு எங்களுடைய கனியன் குடும்பம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, நன்றி நன்றி.